வணக்கம். நம்ம இந்தியாவிலங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ரூம் இல்லாமல் இங்கே குவைத்தில் ஃபரோனியா கத்தா ஒன்று ஸ்ட்ரீட் 122 தவிச்சுருந்தாங்க. ஆனால் எத்தனை நாளாக இங்கே இருந்தீங்க? ஒரு வாரமா? நீங்கள்லாம் எந்த ஊர்ண்ணா? உங்களுக்கு வந்து சிதம்பரம், தேவகோட்டை. நீங்கண்ணா? திருச்சி. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து கூப்பிட்டு போய் தங்க இடம் தந்து இவங்களுக்கு சுகத்துங்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு நாங்கள் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம். ஸோ நீ இல்லாமல் நான் இல்லை, கண்டிப்பாக மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் வந்து உதவி பண்ணுங்க. இது எதுவும் ஊர் நாட்டை பார்க்க வேண்டாம், இல்லைங்கயே இந்தியன்னு பார்க்க வேண்டாம், மனசை பாருங்க. குவைத்தில் இலங்கையைச் சேர்ந்த நண்பர்கள் மற்றும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஊர் வாரமாக ரூம் இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கும்போது குவைத் சிம்பு ரசிகர் மன்றம் தான் இவங்களை காப்பாற்றினது. இப்போ இவங்களெல்லாம் மீட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கோம். இவங்களுக்கு தேவையான பொருள் குவைத் சிம்பு ரசிகர் மன்றம் செஞ்சுன்னு இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இவங்களை வந்து மீட்டு அரசாங்கம் உடனடியாக வந்து இலங்கையைச் சேர்ந்தவங்களுக்கு இலங்கையை அனுப்பணும். இந்தியாவை சேர்ந்த, ஆனால் தமிழ்நாடா, எந்த ஊர்ண்ணா? தேவகுட்டியா? ஸோ இவங்களெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும். இவங்க வந்து ஸ்ரீலங்கா, கண்டிப்பா இவங்களெல்லாம் குவைத் சிம்பு ரசிகர் மன்றம் இங்க குவைத்தில் நாங்க வந்து மீட்டு எடுத்து இவங்களை வச்சிருக்கோம். இந்த நாட்டுடைய அரசாங்கத்துடைய உத்தரவு வரும் வரைக்கும் இவங்களை நாங்கள் இங்கே தங்க வைப்போம். இவங்களுக்கு இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு இலங்கையை அனுப்புறதுக்கும் இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு இந்தியா தூதரக அதிகாரி மூலயமா நாங்கள் தொடர்பு கொள்ள போகிறோம். நேற்று ஸ்ரீலங்கா எம்பேசி தூதரக அதிகாரிகள் வந்தாங்க. அவங்க என்னம்மா சொன்னாங்க உங்களுக்கு? இருக்கிற இந்த இதே இடத்துல இருக்க சொன்னாங்க. நேற்று வந்து குவைத்து சிம்பு ரசிகர் மன்ற துணைத் தலைவர் விடம் வந்து இலங்கை எம்பேசி வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. என்ன சொன்னாங்க? இன்னும் ஒரு மாதம் ஆமாம் வந்து இவங்க இலங்கை நாட்டுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கு அக்கம் இல்லாதவங்க வந்து அது வரைக்கும் விசா இல்லாதவங்க அவங்க அது வரைக்கும் ரூமில் இருந்து வந்து வெளியில் தயவு செஞ்சு வராதிங்க வந்து. ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியில் இருக்காங்க வந்து ரூம் இல்லாமல் சாப்பிடாம தவிக்கிறாங்க. உங்களாட்டியும் முடிஞ்ச உதவியில் கட்டாயமாக பண்ணுங்க வந்து. அதான் எங்களோட வேண்டுகோள் வந்து. அதாவது இவங்களை வந்து கூடிய சீக்கிரத்தில் இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு இலங்கையை அனுப்புறதுக்கும் இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவை அனுப்புறதுக்கும் இங்கே குவைத் சிம்பு ரசிகர் மன்றம் நாங்கள் வந்து மும்பரமாக இருக்கோம். ஸோ ஜூஸ், தண்ணி, காய்கறி, இன்னும் அவங்களுக்கு தேவையான அரிசி பொருள், தண்ணி, சவனாஃப், இந்த மாதிரி வெங்காயம், முட்டை, இந்த மாதிரிலாம் வாங்கி தந்துன்னு இருக்கோம் குவைத் சிம்பு ரசிகர் மன்றம். இன்னும் வந்து குவைத்தில் எந்த அமைப்பு இருக்கோ வந்து இவங்களுக்காக செய்யுங்க. கண்டிப்பாக ஸ்ரீலங்கா நண்பர் இருக்காங்க, இந்தியா நண்பர்கள் இருக்காங்க, உதவி செய்ய கண்டிப்பாக வாங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்க.